ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு சூப்பரான ஒரு தொக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் செஞ்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 5 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சலில் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெறும் கடுகு, உளுந்து சேர்க்காமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா டிப் டப்புன்னு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், கழுவி கருவேப்பிலை அதை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு வந்து கொஞ்சமாக புளிக்கரைச்சல் சேர்க்கலாம். 1 கைப்பிடி அதாவது 50 கிராம் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் போட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கருவேப்பிலை, அது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். புளிக்கரைச்சல் சேர்க்குறது வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக புளிக்கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போது புளிக்கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மூடி வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு திக்காக வந்து அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் திரித்திரியாக இல்லாத மாதிரி. இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 10-20 பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இதில் கூடவே 1 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை புளி இருக்கு பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடி கொடுத்து கிளறணும். சில பேருக்கு கருவேப்பிலை வாசனை பிடிக்காது, அதனால் நல்லா ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு போயிடும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தொக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனைக்கெலாம் இதை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை கூட சாப்பிட்டுக்கலாம், சட்னி மாதிரி சாதம் கூட புரட்டி சாப்பிட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தகுந்த உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. மறுபடியும் இதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து கிளறணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கடுகு வெந்தயம், அதை வந்து நல்லா பொடி பொடி எடுத்துகிட்டு வந்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போது அது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு, தொக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி சாதம் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.